हेलो फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम। இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா போர்வெல் பாயிண்ட் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா போர்வெல் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவர் பார்த்தது எல்லாமே சக்சஸ்ஃபுல் மட்டும்தான் ஆயிருக்கு, ஃபெயிலியர் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கையிலே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறையவே ஒரு அஞ்சாறு போர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாயிண்ட் பார்த்து கொடுத்து எப்பிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இஞ்சி தண்ணி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா போர் பாயிண்ட் பார்க்கலாம், தேங்காய் வச்சு ஒரு சிலர் பார்ப்பாங்க, ஒரு சிலர் மிஷினை வச்சு பார்ப்பாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்குச்சி அப்படிங்கிறதுல பார்க்குறாரு. ஸோ பார்த்தீங்களா இந்த கை எப்படி சுற்றுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீரோட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு தனி பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு ஒவ்வொரு பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி பவர் இருக்குது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தானாகவே சுற்ற ஆரம்பிச்சது. ஒரு பாலக்குச்சி வச்சுருக்காரு. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே நடக்கிறாரு, எந்த எவ்வளோ தூரம் நடக்கிறாரோ. ஸோ அந்த தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது, நீரோட்டம் எந்த வழியாக போகுது அப்படிங்கிறது இந்த குச்சியில் வச்சு பார்த்துட்டுருக்காரு. அதனால் எனக்கும் ஓபாசிட்டி தான் ப்ரோ, நானும் இந்த பாலக்குச்சி வச்சு இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுக்கு நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 போரும் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போர் பார்ப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா குட்டை இருக்கும். குட்டை இருந்துச்சு அப்படின்னா அங்கே அவங்களுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும்தான் தண்ணி வரும் போர் போடும்போது, அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது. இவர் இவர் பார்க்கறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பூமி கடியில் தண்ணி போயிட்டுருக்கும், ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும். ஸோ அந்த தண்ணியிலுமே இவர் கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவார். இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா கரெக்டாக தண்ணி இருக்கும். ஸோ இந்த இடத்தை மார்க் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் குச்சி சுற்றிட்டே இருக்குது. அந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா அவர் மார்க் பண்ணிடுறாரு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கால் பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த இடத்த ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிடுறாரு. இவர் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த காடு ஃபுல்லாகவே பார்ப்பார். ஸோ எந்த இடத்துல தண்ணி நீரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லிடுவார். ஸோ எந்த அளவுக்கு கணிப்பார் அப்படின்னா ஒரு எத்தனை அடி போட்டால் தண்ணி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவார். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா செங்கோடன். இவர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் செக் பண்ணி போர் பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்துருவார். ஆனால் இவர் வாங்குகிற ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 2000 அந்த ரேஞ்ச் வாங்குவார். ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா அவரே அது பண்ணிக்குவார். ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எந்த எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதையும்.